ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒயிட் புக் அண்ட் ரோடேட் புக் சேனலுக்கு அவங்க எல்லாேருமே வரவேற்கிறோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போனால் செவன்த் ஃபஸ்ட் டைம் மொழி இந்த இங்கு தமிழில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாடம் என்ன மொழி எங்கள் தமிழ் இந்த எங்கள் தமிழ் இதை வந்து நம்ம என்னைக்கு பார்க்கலாம் பேஜ் நம்பர் டூ எங்கள் தமிழ் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் மிகழாது கொல்லா விரதம் குறியாக கொல்லை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் மிசத்திடும் அன்பரமே அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொழியா எங்கள் தமிழிலும் தென்மொழியா இந்த பாட்டை எழுதியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இந்த பாட்டை வந்து ஸ்டார் போட்டிருக்கிறாங்க இதுலேருந்து இது வரைக்கும் அதனால் இதை ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பரீட்சையில் வந்தால் வரும் அடுத்து சொல்லும் பொருளும் பார்ப்போம் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோம்பு குறி குறிக்கோள் பொழிகிற தருகின்ற இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்ப்போம் பாடலின் பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெற யாரையும் புகழ புகழ்ந்து பேச மாட்டார் தமிழ்மொழி வந்து தெரிஞ்சவங்க வந்து யாரையுமே எதாவது பொருள் தேவை இது எனக்கு தேவைனால யாரையுமே புகழ்ந்து பேச மாட்டாங்க தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் அதாவது அவங்கள வந்து நல்லா போற்றாதார அவங்கள வந்து பெருசாது பேசுகிறவங்க பேசுகிறவங்களுக்கு அவங்க வந்து இகழ்ந்து பே கேவலமாக பேச மாட்டாங்க கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் இதை வந்து எழுதியவர் யாருன்னா நூல்மொழி நூல்வெளியில் பார்க்கலாம் இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார் நாமக்கல் கவிஞர் தான் இவரை வந்து கூப்பிடுவாங்களாம் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் விடுதலை போராட்டத்தில் கலந்திருக்காரு அப்புறம் கவிஞர் வேறு இதெல்லாம் இவங்களோட பன்முகத்தன்மை இத்தனைலாம் அவங்க வச்சிருக்காரு பண்ணியிருக்காரு காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கா காந்தியை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அப்போ வந்து விடுதலை போடுறது இருந்ததுனால காந்தியோட அவரோட கொள்கை அவர் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு இருந்தாரோ அந்த இதில் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு இவர் அதே கொள்கை அதில் வந்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி அந்த காந்தியை பற்றி அப்படியே பின்பற்றினார் அதனால்தான் இவ்வளவு இவருக்கு வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் விளங்கியவர் இவர் எழுதின நூலில்லாம் பாருங்கள் மலைக்கல்லன் நாமக்கர் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் இந்த இந்த நூலெல்லாம் இவர் எழுதியிருக்கார் என்னென்ன மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் இருந்து இப்பாடல் எடுக்கு எடுத்து தரப்பட்டுள்ளது இந்த நூலில் இருந்து இந்த நாமக்கல் கவிஞர் நூல் இந்த நூலில் இருந்து தான் இந்த பாட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க ஆன்சர்ஸ் பாருங்கள் சரியான விட நெறி என்னும் சொருள் சொல்லின் பொருள் வலி குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி நயமறிகளை ஃபஸ்ட் இருக்கிறது எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனைச்சொல்னால் ஃபஸ்ட்டு எழுத்து மட்டும் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டில் இருக்கு பாருங்க அருள் நெறி அதுவே இதில் வந்து ஃபஸ்ட் எழுத்து ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது அதனால் இது வந்து சொல் அப்படின்றாங்க அடுத்து இருக்க பாருங்கள் கொல்லா கொள்கை இது ரெண்டில் இருக்கிற இந்த கோ வந்து ஒரே மாதிரியே இருக்குது பொருள் பெற பொய்யா இதில் வந்து இந்த போ ரெண்டு ஒரே மாதிரியே இருக்குது அடுத்து செகண்டில் பாருங்கள் எங்கள் தமிழ் பாடலில் இடம்பெறும் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக இந்த இந்த பாட்டில் வர ரெண்டு ரெண்டாவது எழுத்து மட்டும் ஒரே மாதிரி இருக்கிற எதுகைச்சொல் ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது வந்து மோனைச்சொல் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது வந்து எதுகைச்சொல் எடுத்துக்காட்டில் போட்டுருக்காங்க பாருங்க அருள் பொருள் இது வந்து இந்த ரெண்டு ரூ ரூ இந்த ரெண்டாவது எழுத்து ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது அடுத்த அன்பும் இன்பம் இதில் வந்து இன் இன் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது கொல்லா எல்லா இதில் வந்து இந்த இல் இல் இது ரெண்டு ஒரே மாதிரியே இருக்குது அடுத்து எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் ஏபு சொற்களை இயபு சொற்களை எடுத்து எழுதுக இயபுச்சொல் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட் எழுத்து மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து மோனை சொல் செகண்ட் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது வந்து எதுகை சொல் லாஸ்ட் எழுத்து ஒரே மாதிரியே இருக்கிறது கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது வந்து ஏபு சொற்கள் எடுத்துக்காட்டு தரலாகும் குரலாகும் இதில் வந்து இம் இம் இது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது அடுத்து புகழாது இகலாது இதில் வந்து தூ தூ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது குறியாக நெறியாக இதில் வந்து காக்கா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது குருவினால் ஃபஸ்ட் இருக்கிறத பாருங்கள் தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை தமிழின் பண்புகள் அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது இதுதான் குருவினா ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட்டு என்னென்னா அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகள் யாவை தமிழ்மொழியை கற்றோர் தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் தமிழ் கத்த தமிழ் வந்து தெரிஞ்சவங்க எல்லாரும் இது வந்து குருவினா செகண்டு இதிலருந்து இதில் இது வரைக்கும் குருவினா செகண்டு அடுத்த கொஸ்டின் அடுத்த தான் இருக்கு எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கருத்துக்களை நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக நாமக்கல் கவிஞர் என்னென்ன இந்த பாட்டில் சொல்லிருக்கா அதெல்லாம் தொகுத்து எழுத சொல்கிறாங்க நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது இது வந்து ஒரு ஸ்டார் தொகுத்து எழுதுறதுனா அந்த பாயிண்ட் எழுதுறது தானே இதுக்கு ஒரு ஸ்டார் இதுலேருந்து வரைக்கும் ஒரு ஸ்டார் அடுத்து இந்த அதுவே அதுவே இந்த அதுவே இருந்ததை விட்டுருங்க இந்த இந்த லைன் ஃபுல்லாகவே விட்டுருங்க தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் இது வந்து செகண்ட் இது இந்த தமிழ் இதுலேருந்து இது வந்து செகண்ட் ஸ்டாரு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாரு அடுத்து வந்து கொள்கையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் மரமும் உதவும் இது ஒரு ஸ்டார் அடுத்து நம் தா நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் இது வந்து ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் அடுத்து அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும் இதை வந்து ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் இப்போ மொத்தம் இந்த தொகுத்து எழுது எத்தனை ஸ்டார் வந்திருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்தம் அஞ்சு ஸ்டார் வந்திருக்குது மொத்தம் நம்ம வந்து அஞ்சு எழுதலாம் இதில் இதுதான் தொகுத்து எழுதுறது இப்போ இந்த பாடம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ